ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் வரவேற்கிறேன் நம்ம இந்த பார்க்க போறது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு திங்கட்கிழமை வாரத்தோட முதல் நாள் கமாடிட்டி மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பேசிக்கா பாக்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் சோ லைக் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப் ட்ரேடிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்க டீடெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அலைஸ் ப்ளூவில் உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்களில் ஃபர்ஸ்ட் க்ளோபல் பார்க்கலாம் ஸோ தற்சமயம் யுஎஸ் மார்க்கெட் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளிகள் டவுன்ல இருக்கு யூரோப்பியன் மார்க்கெட் வந்து எஃப்டிஎஸ்சி அதுக்கப்புறம் சிஎஸ்சி டாக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஏசியன் மார்க்கெட் இருநூத்தி இருபத்தி ஆறு புள்ளிகள் குறைந்து நிக்கி தற்சமயம் ஒரு பெர்சன்டேஜ் இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய பங் இந்திய பங்கு சந்தை எஸ் ஜி நிப்டி ஏழு புள்ளிகள் குறைந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஈக்குவிட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகும் போது ஒரு கேப் அப்பளோ ஓப்பன் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு புள்ளிகள் குறைந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு க்ரூட் ஆயில் டாலர்ல நாற்பத்தி ஆறு ரூபா ஆறு பைசா அப்படிங்கிற லெவலில் நாற்பத்தி ஆறு பைசா உயர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு எழுபது ரூபா பதினாறு பைசால தற்சமயம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ நம்ம அடுத்து இன்னைக்கு ஃபாரெக்ஸ் கேலண்டரில் முக்கியமாக குரூட் கமோடிட்டிக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த வாரத்தோட முதல் நாள் இருபத்தி நான்காம் தேதி முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூரோப் அதுக்கப்புறமா வந்து என் நியூசிலாந்தில் எல்லாமே வந்து பேங்க் ஹாலிடே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிவோட் லெவல்ஸ் கவனிப்போம் ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டுக்கான பிவோட் லெவல்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் பார்த்தோம்னா முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவல்ல முதல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் டூ முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் த்ரீ முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஓராயிரத்தி தொண்ணூற்றி எட்டு செகண்ட் சப்போர்ட் முப்பத்தி ஓராயிரத்தி நாலு தேர்ட் சப்போர்ட் முப்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சில்வரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு முதல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஏழு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி மூணு முதல் சப்போர்ட் லெவலாகவும் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் சப்போர்ட் த்ரீ முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாகவும் இருக்கு க்ரூடாயில பொறுத்த வரைக்கும் பியோட் லெவல் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கறத வச்சு பார்த்தோம்னா முதல் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி முப்பத்தி ஒன்னாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாகவும் இருக்கு சப்போர்ட் லெவல் மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பதாகவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் மூவாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாகவும் இருக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் சாரி அடுத்து நேச்சுரல் கேஸுக்கு பிவோ பாயிண்ட் அறுபத்தி ஒன்னு புள்ளி எண்பது அப்படிங்கிற லெவலில் பார்க்கும்போது முதல் சப்போர்ட் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி இருபது செகண்ட் சப்போர்ட் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தேர்ட் சப்போர்ட் இருநூத்தி நாற்பத்தி ஒன்னு புள்ளி நாற்பது ரெசிஸ்டன்ஸ் இருநூத்தி எழுபத்தி ஒன்னு ரூபாய் ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து இருநூத்தி எழுபத்தி ஆறு ரூபா அறுபது பைசா ரெசிஸ்டன்ஸ் த்ரீ வந்து இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் எண்பது பைசா அடுத்தது நம்ம காப்பருக்கு பார்த்தோம்னா பிஓட் பாயிண்ட் நானூற்றி பத்தொம்பது அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் லெவல் நானூற்றி பதினஞ்சு செகண்ட் சப்போர்ட் லெவல் நானூற்றி பதிமூணு புள்ளி பத்து தேர்ட் சப்போர்ட் நானூற்றி ஒன்பது புள்ளி நாற்பது ரெசிஸ்டன்ஸ் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி பத்துக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து நானூற்றி இருபத்தி நாலு புள்ளி எண்பது ரெசிஸ்டன்ஸ் டூ த்ரீ வந்து நானூற்றி இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூறு பைசா அடுத்து

அடுத்து லெட்டுக்கான பிவோட் லெவல்ஸ் நூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஏழு அப்படிங்கிற லெவல்ல முதல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் த்ரீ நூத்தி நாற்பத்தி ஒன்னு புள்ளி நாலு மூணு சப்போர்ட் நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி மூணு மூணு சப்போர்ட் டூ நூத்தி முப்பத்தி நாலு புள்ளி எட்டு ரெண்டு சப்போர்ட் த்ரீ நூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஏழு எட்டு ஜிங்குக்கான பிவோட் லெவல்ஸ் நூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல நூத்தி எண்பது புள்ளி ஒன்னு மூணுக்கு மேல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கட் பண்ணுச்சுன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு எதிர்பார்க்கலாம் அதை கட் பண்ணுச்சுன்னா நூத்தி எண்பத்தி நாலு புள்ளி நாலு மூணு எதிர்பார்க்கலாம் சப்போர்ட் லெவல் நூத்தி எழுபத்தி அஞ்சு புள்ளி எட்டு மூணு அப்படிங்கிற லெவல் இருக்கு சப்போர்ட் டூ நூத்தி எழுபத்தி நாலு புள்ளி மூணு ரெண்டு அப்படிங்கிற லெவல் இருக்கு சப்போர்ட் த்ரீ நூத்தி எழுபத்தி ஒன்னு புள்ளி ஐந்து மூணு அப்படிங்கிற லெவல் இருக்கு எம்சிஎக்ஸ் நூத்தி முப்பத்தி நாலு புள்ளி ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல பார்க்கும் போது ரெசிஸ்டன்ஸ் ஒன் நூத்தி முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து மூணு ரெசிஸ்டன்ஸ் டூ முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் த்ரீ நூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு மூணு சப்போர்ட் ஒன் வந்து நூத்தி முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணுக்கு கீழே இருக்கு ஸோ சப்போர்ட் டூ நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு சப்போர்ட் த்ரீ நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு மூணு அப்படிங்கிற லெவல்ல தற்சமயம் இருக்கு ஸோ இப்போ வந்து நாம் கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக பார்த்துட்டோம் ஸோ குளோபல் வந்து நமக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வந்த அந்த ஃபெட் ரிசல்ட் வந்து கமாடிட்டியில் க்ளோபல் வைஸில் நிறைய தாக்கத்தை கொடுத்துருக்கு ஈக்விட்டி மார்க்கெட் கூட நிறைய புள்ளிகள் குறைந்து கிட்டத்தட்ட நிஃப்டி எல்லாம் இரநூறு புள்ளிகள் கிட்ட ஒரு டவுன் கொடுத்தது ஸோ இந்த வாரம் நம்ம கோல்டு மினி சில்வர் மினி க்ரூடு மினில என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்ட்ல குடுக்கறேன் பாருங்க பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தது வேற ஏதாவது இன்னும் அப்டேட் பண்ணணும் அப்படின்லாம் எல்லாம் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோ பத்தின கருத்தை நீங்க வாட்ஸ்அப்ல கூட தெரிவுபடுத்தலாம் சோ மெயில் கூட பண்ணலாம் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே